ஐயா, இப்போ நீங்க எங்க கூட இல்லைனாலும் எப்பவுமே எங்க மனசுல வாழ்ந்து தயா இருக்கீங்க. பாரிஸில் வச்சு இந்திய தூதரை கடத்திட்டாங்க. அதை பற்றி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்திய தூதரகமும் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீ உடனே வரணும். இந்தியன் ஹை கமிஷனரை பிடிச்சி வச்சிருக்கிறது இதுக்கெல்லாம் பேர் பண்ண கடத்தல் கும்பல். இது பாரிஸில் நடந்திருக்கிறதால ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அவமானமாக நினைக்கிறோம். ஸோ கடத்தல் கும்பல் டிமாண்ட் பண்ணுற ரான்சம் நாங்களே தரப்போகிறோம், அவரை மீட்க போகிறோம். பணம் கொடுத்து கூட இந்த குரூப் பல பேரை கொண்டு இருக்கு, அப்புறம் என்ன உத்தரவாதம்? ஹை கமிஷனரை உயிரோட மீட்கிறது முக்கியம். அதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு பொதுவான ஒருத்தர் தான் இதை சரியாக கையாள முடியும். Monsieur Jivanandam, arms dealer, chairman of Eurasian Trading Company. Hi Saran, how are you? Good. என்ன புது அசைன்மெண்ட் கொண்டு வந்திருக்கே இந்த வாட்டி? முதல்ல உங்க அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். It's highly confidential. He's my good friend. இவர் மூலமா தான் இந்தியன் கவர்மெண்டோட பல டீலிங்ஸ் பண்ணியிருக்கேன். எதிர்பாராம மார்ஷல்ஸ் ட்ரக் மாஃபியா கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. 48 ஹவர்ஸ் கேட்.
மில்லியன் யூரோஸ் கேட்குறாங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம். சிவா டானியல், ஹலோ. மணி மணி லீலாபா, லொகேஷன் மேக்னிஃபிக். C'est quoi ça? Oh, money, money, money! Vite! Thank you.
Enchanté de vous voir. Ah, mon affaire est douteuse, mais je gagne beaucoup d'argent. Je n'ai pas de contact en Europe et en Asie. J'ai besoin de leur aide. நீங்க பல நாடுகளுக்கு கவர்மெண்ட்டுகளுக்கு ஆயுத சப்ளை பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் ஆயுத சப்ளை பண்ணுறோம். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நாங்கள் கொலம்பியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வழியாக போதை மருந்துகள் கடத்துவோம். ரஷ்யா சைனாவிலிருந்து அதே சவுத் ஆப்பிரிக்கா வழியாக ஆயுதங்கள் கடத்துவோம். இந்தியாவில் அப்புறம் ஏஷியாவில் எங்கள் காண்டாக்ட் பலமாக இல்லை. அவன் பேர் ஷெட்டி, மும்பையில் இருக்கான். அவன் கொஞ்ச நாளாக டபுள் கிராஸ் பண்ணுறான். டேர்ம் சரியில்லை, அவனை மாற்றலான்னு இருக்கும். இனிமேல் எங்கள் ஆயுதங்களை உங்கள் கம்பெனி பேர்லேயே அனுப்புகிறோம். நீங்கள் அதை கிளியரன்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எங்கள் ஆட்கள் அங்கே இருக்காங்க. பேமெண்ட் ட்ரக்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நீங்கள் வித் எடுத்துக்கலாம். என் சான்ஸ் உங்களை மிஸ் கைட் பண்ணிட்டாங்க. என்னோடது டிஃபென்ஸ். நான் அமெரிக்கா நாடுங்களுக்கு ஆயுதம் விற்கிறேன், நீங்கள் ஆஃபென்ஸ், தாக்குதலுக்கு தரீங்க. ஷெட்டிக்கும் உங்களுக்கும் இடையில் என் கம்பெனியை பகடக்காய யூஸ் பண்ணாதீங்க. எங்கள் யுரேஷியன் ட்ரேடிங் கம்பெனிக்குன்னு தனி மரியாதை இருக்குது. உங்கள் பிஸ்னஸுக்கு வேறு ஆளை பாருங்கள். ஏன்பா இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? புர்க்வா சாம், என்ன போலீஸ் பாதை நடந்துக்க சொல்லு. விக்கி, ரிலாக்ஸ். டேனியல் எவ்வளவு பெத்ததுக்கு அச்சு அசல் அப்படியே உங்க அப்பா முகம் வந்திருக்கு. அவன் வேணான் இப்படி இப்படி ஜாட காட்டுறான். அப்பா வேற வாக் அவுட் பண்ற எப்படி மாமா? விடு சாம், இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இவ்வளவு கவுக்குறானே. சாராவும் கவுந்துட்டால, என்ன கவுந்துட்டால, தங்கடக்கா பார்ட்டில பார்த்தோம்ல. நீ வேஸ்ட் பா. டேய் ஒட்டு கமிஷன் போலீஸ், அவனையும் சாராவும் லிங்க் பண்ணி ஏதாவது பேசுன. உன்னையும் சாராவும் லிங்க் பண்ணி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன பாக்க மென்டலா பிஹேவ் பண்றான். நான்சென்ஸ். அப்பாவை அவருக்கே தெரியாம யுரேஷியன் ட்ரேடிங் பேர்ல சரக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க. என்ன விக்கி இது அவ்வளவு சுலபம்? பாரிஸ்ல கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிரலாங்கற மாமா? நாங்க ரெடி. ஆனா கொஞ்சம் செலவாகும். டெபாசிட் கட்டணும். டெபாசிட்டா? என்ன சார், ஒரு சோப்புக்கு டீலர்ஷிப் வாங்கணும்னா கூட டெபாசிட் கட்டணும். நாம ஒரு ஷிப் நிறைய அனுப்புறோமே. சார் சார், கை மாத்தி நீ காசு பார்த்தா இந்த களி மாமா என்ன பங்குக்க வரப்போறேன்? உங்களுக்கு இல்லாத பங்கா மாமா? பங்கே வேண்டாம்ப்பா. உங்க அப்பா மட்டும் என்னை வெளியே அனுப்பாம இருந்திருந்தா இந்நேரம் உங்களை கெஞ்சிற நிலைமையில வச்சிருப்பேனா? இல்ல சிவாவை தான் மிஞ்சிற அளவுக்கு விட்டுருப்பேனா? ஹலோ, அப்பா உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பேஸ் மேக்கர் வச்சிருக்கிறதுனால கவனமா இருக்க சொல்லுங்க டாக்டர்ஸ். நம்ம லாயரை வர சொல்லு. சிவா எதுக்கு பாப்பா? ரெஸ்ட் எடுங்களேன்.
சரி, அந்த பிரீஃப் கேஸ் லாயர்கிட்ட கொடுத்துறேன். சரிப்பா. சிவா, என்னப்பா நீ யாவது மனசில் எதையும் பூட்டி வச்சுக்காம இருந்தா? இந்த மாதிரி பிரச்சனை வராது. சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால் எம் தந்தைதான், கண் தூங்கினால் துயிலீங்கினால் எம் தந்தைதான், எம் தந்தைதான், எல்லோருக்கும் அவர் விந்தைதான். அப்பா, இப்போ இப்படி பார்க்க, ஹெல்த்தை கேட்குறியா, மனசை கேட்குறியா? டே, நீங்கள் மூணு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத நான் பார்க்கணும்டா. மூணு பேர்னா? ஓ, சிவா கூட சேர்ந்துருக்க சொல்கிறேன். ஏ விக்கி, ரிலாக்ஸ், இப்போ போய். சின்ன வயசுலேருந்து நீங்கள்லாம் ஒதுக்கி ஒதுக்கி சிவா உள்ளுக்குள்ளே ஒடுங்கி போயிட்டான். தெரியும்ப்பா, நீங்கள் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. டே, நீங்க மூணு பேருமே எனக்கு உண்டுதான், புரியுதா? சிவா என்ன தப்பு செஞ்சா எனக்கு பிறந்தது தவிர. நான் தப்பு செஞ்சேன், என் வயசு, வீட்டில் நிம்மதி கிடைக்கல, அது வேற இடத்துல கிடைச்சது. எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணது நியாயங்கிறீங்களா? தப்புதான்டா, தப்புதான். அதை நியாயப்படுத்தினப்போ நீங்களும் வளர்ந்துட்டீங்க. இன்னும் எதுக்கு பண்ணிப்போ, எடுத்து சொல்லுடா. சொல்றப்பா, நீங்களும் உங்க சிவாவும். சிங்கம் என்றால் அப்படிதான், எம் தந்தைதான், கண் தூங்கினால் துயிலீங்கினால் எல்லோருக்கும் அவர் விந்தைதான். விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே, வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே, அவர் கொண்ட புகழ் நான் தான். மும்பையில இருந்து மிராசி பேசுறேன் சிவா. உங்க அப்பாவை இழந்துட்டோம், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்ல நட்புக்கு உதாரணம் உங்க அப்பா ஜீவானந்தம், நல்ல மகனுக்கு உதாரணம் நீ. ஜீவானந்த உருவத்துல நீ இருக்கிற வரைக்கும் அவருக்கு சாவே கிடையாது சிவா. திமிரில் பொழுதுபோக்குக்காக ஒரு தப்பு பண்ணிட்டாரு மிஸ்டர் ஜீவானந்தம். 23 வருஷமா நாம் அதுக்கு பெனால்டி கட்டுறோம். பெனால்டி வாங்கிய சில பேர் ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன? நாமளா சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா பணம் இல்லையே. அசல் வாரிசு தான் நமக்கு பேரு, என்ன பிரயோஜனம்? விக்கி, நாமளும் போற வரவங்களுக்கு பொறுத்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம். சேர்த்து வச்சிடலாம். சேர்த்து வச்சதெல்லாம் தானே நீ போய் ரியல் எஸ்டேட்டில் விட்டேன். ரிலாக்ஸ், கூல். விக்கி, நீ இதில் விட்டேன்னு நான் கேட்க மாட்டேன். இந்த பாரு, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். தலையை அடுக்கு வச்சியாவது பொருட்டிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டீ ப்ளீஸ். சாரி, சொல்லு. இட்ஸ் ஓகே, நீ சொல்லு. என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும். எவ்வளவு? எல்லாமே. இத்தனை வருஷமாக உன் அக்கௌண்ட் நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். எதுக்குன்னு கேட்குற உரிமை எனக்கு இல்லை. என் பொறுப்பில் விட்டதுனால தான் கேட்குறேன். எதுக்கு சாரா? ப்ளீஸ்,
ஓகே சிவா, நாளைக்கே பண்ணுறேன். தேங்க்ஸ். சரண், எது சொல்ல வந்திய? ஒன்றுமில்ல. இட்ஸ் நாட் த ரைட் டைம். பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக ட்ராப் பண்ணி உங்கள் பேரில் சிவா கொடுத்த செக். ஏய் சாரா, நீ என்ன சிவா பர்சனல் செக்ரட்டரியா? அவன் எந்த வேலை கொடுத்தாலும் நீ சேவியா? படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தது எங்கப்பா ஜீவானந்தம், மறந்துட்டியா? சிவா பெரிய மகாராஜா, அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பான், நீ தலைமையிலே தூக்கி வச்சுட்டு பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட்டில் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக்கில் கையெழுத்து வாங்கி கவரில் போட்டு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரேன். அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு உனக்கு டைம் இருக்குது. உன்னை என் ராணி ஆக்கணும்னு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரமாட்டேங்குது. ஏன் நான் கொடுக்காத எதை சிவா கொடுத்துட போறா? மரியாதை. உனக்கு அது புரியாது. 2 மில்லியன் யூரோ. வாவ், குட் நியூஸ். பணம் எப்படி வந்துச்சு? எந்த பாயிண்ட்ல அடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ல அடிச்சேன். சிவா பணத்தை கொடுத்துட்டான். இது அவன் பணம் இல்ல சாம், உங்க பணம், உங்க அப்பா பணம், என் தங்கச்சி பணம். ஐயோ ஐயோ ஐயோ, ஓர் பட்டன்ல எல்லா பணமும் செலவழிச்ச மாமா. செலவா? வரவிடா, நீ தட்டின அந்த ஒரு பட்டன்ல ரெண்டு பேரும் செட்டியை தூக்கிட்டீங்க. எடுத்துக்கோங்க மாமா. கையெடு கையெடு. French police. Relax Daniel. Mama. உங்களை கையும் களவமா பிடிக்கணும்னு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கிடைச்சிட்டீங்க. இப்போ நீ பண்ணிய ட்ரான்சாக்ஷன் அதோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எங்க அனுப்புற, அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வேணும். டேனியல் சும்மா இரு. ஷட் அப். நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் இங்க சொல்ல போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ல போறியா? யூ டிசைட். அப்பவே சொன்னேன். ஏய், French police officer. காசு கொடுத்தா சும்மா இருந்து நினைச்சுங்களா? சும்மா தான் இருப்பேன். ஹே சிவா, உன் கார் கீஸ் கூட. மர்சே விக்கி, நம்பர் ரூம் தான், உள்ளவா. கலிமாமா அடிக்கடி சொல்வார், இந்தியாவில் பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஊட்டி டார்ஜிலிங்கில் பங்களா கட்டி வச்சுருப்பாங்களாம், ஆனால் அவங்க சம்மரில் மட்டும்தான் போவாங்களாம். வருஷம் பூரா வேலைக்காரங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்களாம். அதுக்கும் தனி லக் வேணும்ல. நான் இந்த ரூமுக்கு மாற்றிக்கலாம்னு பார்க்குறேன், என்ன சொல்கிறேன்? யா ஷோ. இனிமேலாவது நம்ம ஆசைப்படுறது நடக்கும் சார். சிவா, நான் சரி இப்போ பேசி பேசி முக்கியமான விஷயம் மறந்துட போகிறோம். லாயர் மீட்டிங். டிராஃபிக்கில் மாட்டி லேட் ஆகிடுவோம். கவலைப்படாத விக்கி, அதான் ஃபெராரி கார் கைக்கு வந்துருச்சு. No.
ஹலோ, விக்கி வந்தானா? விக்கி வந்தானா? மும்பை செட்டி, உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு போடா. நான் பிரெஞ்சு போலீஸா போயிட்டேன் சாம். அதே இந்தியால எனக்கு பவர் சந்தது. அஞ்சு நிமிஷத்துல எங்க கூட வாய மூடு, மூடு வாய. நீ மாமா, நீங்க என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க அவகிட்ட தமிழ்ல பேசி பிரெஞ்சுல பேசினாலும் சரி, ஜெர்மனில பேசி அவன் இட்டாலியன்ல பேசினாலும் சரி, காட்டலோட பேசி இப்போ விக்கி இப்போ வரணும். இருந்த என்ன எனக்கு வேண்டியது எல்லாம் என் தம்பி. விக்கி ரிலாக்ஸ், விடுங்க மாமா. காம் டவுன். ரேடியோ காட்டல்ல நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். நாம வீக்னு தெரிஞ்சாலே அவங்க ஆட்டத்துக்கே சேர்த்துக்க மாட்டாங்க. இரு, நாம வேற மாதிரி யோசிப்போம். ஏய், எனக்கு விக்கி வேணும். நீ டென்ஷன் ஆகாத, இப்போ வேணும். விக்கி எப்படியாவது கூட்டு வந்துருவோம். ரிலாக்ஸ் சார். இப்ப பாரு லட்சுமன், லட்சுமணா. ஓபன் பண்ணு. உள்ள ஒண்ணும் இல்லையே. அப்படியா? இருக்கே, உள்ளதான் நீ இருக்கே. ஜஸ்ட் ஃபினி, எதையும் நான் தான் கவர் பண்ணணுமா? சொல்லிக்க நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு இருக்கீங்க. அதான் சொல்லிட்டு போறேன்.
விக்கிங்க சார். மும்பை யாரு ஷெட்டி என்ன டிமாண்ட் தெரியாது. அப்பாவும் நானும் வேண்டாம் வேண்டாம் தடுத்தது இதுக்காக தான். விக்கி எங்க இருந்தாலும் நான் காப்பாற்றி கொண்டு வரேன் சாம். அதுக்கப்புறமாவது அப்பா ஆசைப்பட்ட மாதிரி மூணு பேரும் ஒன்றா இருப்போம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். விக்கி உனக்கு எப்படியோ அப்படிதான் எனக்கும். மிஸ்டர் சிவதான பிள்ளை, இன்னைக்கு உங்க பொண்ணு பாஸ் அங்கிள் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குவாளா? ஐயோ, பாஸ் அங்கிள் கிட்ட இருந்து என்ன திட்டு வாங்க போறனோ? பாப்ரே, ஆஃப்டர் ஆல் அ புக். இது சாதாரண புக் இல்ல, எங்க அப்பா எழுதினது. அவர் இப்ப இல்ல. கேள்வியோட ஏதாவது ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தா எனக்கு தேவையான பதில் இதுல இருக்கும். சுலபா, ஏய், நம்ம பாஸ் அங்கிள். ஹலோ சுலபா, உங்களை ஏதோ டிவி சேனல்ல காட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. மண்ணாகட்டி ஸ்மார்ட். அது நம்ம ஆபீஸ் சிசிடிவில இருக்கும். இன்டர் காம் சரியா வை. சம்சா போன்ல கிடைக்கல, அவன உடனே ஆபீஸ் வர சொல்லு. பாத்தியா பாத்தியா, எங்க அப்பா சொன்ன மாதிரி பாஸ் அங்கிள் கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டேன். ஐயோ, டான் சம்சாவை கூப்பிட சொல்லியிருக்காரு. டான் சம்சா. எஸ் மிஸ்டர் மீராஜி. உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. சொல்லுங்க. நாளைக்கு ஏர்போர்ட் போங்க, பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வருது. தலையை எடுக்கணுமா? தலையெடுக்கணுமான்னு கேட்டு மூணு நாலு நிமிஷம் ஆச்சு. ஆர்டருக்காக வெயிட் பண்றேன். ஏய் பேவகூஃப். பேவகூஃப்? அப்ப சிம்பிளா கைகால் வெட்டினா போறேங்கிறீங்களா? தலையே வருது, போய் ரிசீவ் பண்ணு, அது போதும். தலையே வரும்னா பார்சல் இல்லையா? ஏர்போர்ட்ல போய் பாரு, தெரியும். பேர் சிவா. போர்டை பிடிச்சிட்டு நின்னா தானா உங்ககிட்ட வருவார். ஏய், என் ஆள் சுலபா முன்னாடி இந்த டான் சம்சாவை ஒரு கைட் ரேஞ்சுக்கு இறக்கிட்டாரு மிராசி. அப்ப வாழ்க்கை முழுக்க நான் நம்பர் டூ தானா? விடுங்க, நம்பர் டூலையும் நீங்க தான் நம்பர் ஒன். அதை நினைச்சு பாருங்க. அப்படிங்கிற நெஞ்சு தலக்கே கமிங் ஹோத்தோக்கே. புரிய படலாம். எனக்கும் புரிய படல. ஏ சட்னி, என்னடா இந்த ஜீரா? தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு நாலு லாங்குவேஜ்ல இப்படி மொட்டையா பேசுறேன், எனக்கு என்னடா புரியும்? இல்ல டான், ஜீரா என்ன சொல்றானா? தலை எப்படி வரும்னு கேக்குறான். தலை வரும்னா வரும்டா முண்டம். முண்டம் தலவரும்னா எப்படி முண்டம் அவுதுంది? தல வரலனா தானே முண்டம். கரெக்ட் தானே முண்டம்? இப்ப வரல. சிவா, ஷட்டி ரொம்ப டேஞ்சரஸ். டேக் கேர். ஐ வில். யூ டேக் கேர் டூ. மிஸ்டர் பேண்ட், ஆப்கா கோஷ்டி உதர் உதர், மூவிங் ப்ளீஸ், மூவ். டான் சம்சா. என்னடா மிராசி கைட் ஆகினாரு, இவன் போர்ட்ராவே ஆகிட்டேனடா. மிஸ்டர் சிவதான பிள்ளை, சொல்லுங்க பாப்போம், உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்ப அமையும் சொல்லுங்க? தப்பு பண்ணிடாதீங்க சிவதான பிள்ளை, ஏன்னா இது உங்க பொண்ணோட லைஃப். ஓபன் பண்ணட்டுமா?
மிராசி நீ போர்ட் கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டாம்னு ஷெட்டி சொல்லிட்டாரு. நாங்க தான் எடுக்க போறோம். நீ ஆபீஸ க்ளோஸ் பண்ணிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அடிக்கு விழுந்துட்டா முடுக்கு. ஹலோ, பயணம் எப்படி இருந்துச்சு? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வெல்கம் டு இந்தியா. தேங்க் யூ. சிவா, நீ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். டான் சம்சா, எஸ் ஏன் பாதுகாப்புல இருக்கான், ஆனா அவனுக்கு நான் அவன் பாதுகாப்புல இருக்கிறதா நடப்பு. இசைக்குழுங்கிற பேரில் நீயும் சாராவும் மும்பைக்கு வந்திருக்க விஷயம் என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக இந்த ஜோக்கருக்கு தெரியக்கூடாது. சுலபா, அங்கிள் என் ஃப்ரெண்டோட பொண்ணு. இப்போ அவன் இல்லை, என் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். நான் தான் அவளுக்கு கார்டியன். சுலபா, சிவா ஒரு மியூசிஷியன், ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குவார். என்ன பார்த்துக்க. என்னது? இவன் காலு கட்டினது என் தலை கட்டலையே. என்னடா இவன் பாதாள கரண்டியை கொடுக்குறான்? ஏண்டா கட்சி ஆஃபீஸா தரக்கன? பாப்ரே டான், என்ன ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் தாளம் ஓபன் பண்ணேசாவா? ஏதோ உஸ்மான் யுனிவர்சிட்டில எக்ஸாம் எழுதற மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஓபன் பண்ணிட்டீங்களே, அத சொல்றான். கதவு ஏற்கனவே திறந்துடலா. ஏழு, இதான் டான் கெஸ்ட் ஹவுஸ். டேய், கெஸ்ட் ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ண வைக்க கூடாது டான். அவர் உள்ள வர சொல்லு. அந்த பிரான்ஸ்காரர் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, மிராசி கேட்க சொன்னாரு, அவரை வசதியா தானே வச்சிருக்கீங்க? அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஆ, அந்த ஏசி ஒர்க் பண்ணுதா? ஆ, நல்ல குழு குழுன்னு இருக்கணும். மிராசி கேட்க சொன்னாரு. அப்புறம் பாத்டப் தண்ணி வருதா செக் பண்ணிட்டீங்களா? முக்கியமா அவர் அந்த கிட்டார் எடுத்து மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமைதியா இருக்கணும். Good. ஷெட்டி பற்றி தகவல் கிடைச்சதா? உனக்காக தான் தகவல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. பிரஜேஷ் ஷெட்டி யாராக இருந்தாலும் அவனை லேஸில் பார்க்க முடியாது. அனகோண்டா மாதிரி ஒவ்வாய் லேக்கில் மர்மமாக ஒரு பேலஸில் இருக்கான். ஷெட்டி பற்றி எல்லாம், அவனோட இடம், செக்யூரிட்டி, ஃபுல் பயோடேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டு யூ நோ சம்திங், இந்த 10 வருஷத்தில் இப்போ தான் தனியாக வெளில வந்திருக்கோம். நிறைய பேசணும் சிவா, சில ப்ராப்ளம்ஸ், சில இஷ்யூஸ் தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். பேசலாம். முதல்ல விக்கியை காப்பாற்றும்.
நான் எங்க போயிட போறேன்? குதிரைக்கு தெரியும் தனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று, குமரிக்கு தெரியும் குமரிக்கு தெரியும் எனக்கு ஒரு ஜாக்கி நீ என்று. குதிரை குதிரையை குறி வச்சு அடக்கும் போஜவலி உனக்கு நிஜ வலி எனக்கு. அழகாய் கொழுத்து தந்தரத்தை படுத்து கொடி விட்டு கரிகள் வழி விட்டு கிழக்கு காணா அழகு கண்ணடிச்சு அழைக்கிறது. தொலை கடையிறு தரம் let me be free now. Who you getting girl? No, not me. Who you getting babe? You know my company. I'll be your friend girl, you're my gun girl. You'll be your pretty girl, Vishan Radhan Kulangal. Marvin Valangal, Maranga Marangal. Why not from Kundal, Pasan Kairan. Arivan Penney, Adamana Martin. இதான் ஷெட்டியோட ரிசார்ட், ஒரு கோட்டை மாதிரி. அவன் பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட வசதிகள் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஷானா, மைக், கொலை கூட செய்ய தயங்காத இலியானா ஜானட், பேருக்கு ரெண்டு கமாண்டோ, 60 வேவ் பார்க்குற கேமரா. அவன் காம்பவுண்ட் ஒரு பீரங்கி வச்சா கூட அது 10 செகண்டில் உருகிடும். லேசர் வேலி எப்படி சமாளிக்க போற? ஒரு பிளான் இருக்கு. யார் நினச்சாலும் ஷெட்டியை பார்க்க முடியாது, ஆனால் ஷெட்டி நினச்சா யாரை வேணாலும் பார்க்க முடியும். இவன் பேர் டெனிஸ், நைஜீரியாக்காரன். ஷெட்டியோட கடத்தல் ஆயுதங்களை பதுக்கி பாதுகாக்கிறது இவன் தான். மும்பை கோவா ரூட்டை கடல் நடுவில் ஒரு மீன்பிடி கிராமம் இருக்குது, அங்கே சைனாக்காரங்க அதிகம். அதுதான் இந்த டெனிஸோட பாதுகாப்பு வலயம். இந்த பெருச்சாலியை தெரியும், அவன் பேர் லீ. அன்னைக்கு ஆஃபீஸில் என்ன மிரட்டிட்டு இருந்தானே. இவனுக்கு தெரியாமல் ஷெட்டியோட எந்த வியாபாரமும் நடக்காது. ஆமாம், கரெக்ட். இந்த ரெண்டு சுவிட்சை தட்டி சாச்சிட்டா தட்டினக்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஷெட்டி தானா கூப்பிடுவோம். இதானா அது? வெறும் 5 கம்பி. இதை எண்ணிக்கிட்டு அவனுக்கு அவ்வளோ தலைவனம் இருக்குதுன்னா எத்தனை கம்பி நாம எண்ணிருப்போம்? நமக்கு எவ்வளோ தலைவனம் இருக்கணும்? மிஸ்டர் பிரான்ஸ், நோ மேனரிசம்ஸ், நோ ரீஜென்சி. டஸ்ட்பின்ல போட வேண்டியதானே? 1, 2, 3, 4 எத்தனை? இத்தனை வாட டஸ்ட்பின்? குப்பை தொட்டியில் போட வேண்டியதானே? ஆ சிவா, நானே கூப்பிடலாம். ஒரு முக்கியமான விஷயம், நீ பிரான்ஸ்லேருந்து வந்துட்டதா தெரிஞ்சா ஷெட்டி உஷாராயிடுவான், விக்கிய தீத்துருவான். உன் பேர் வராமல் பார்த்துக்க. வராது, சம்சா பேர் தான். Yeah. It's like that.
Who sent you? Lee sent me. Lee? Yep, Lee. What gun you want? Magnum 9mm. Don't touch. Wait a minute. I must check with Lee before I do business with you. Let's play a game, Take it. First, disassemble. Then assemble. Who will be the first? Hello, Con. Hi, Lee. Danny here. What's up? All well. What's happening at your end? Someone here. Wanna buy a weapon. Referring your name. What's his name? What's your name? Danny? Mr. Lee, yem pet samsa. Don samsa. Hello. Thank you.
அந்த சம்சா வழக்கமாக வர ஸ்பாக்கு வந்திருக்கோம் ஷெட்டி. ஆளுக்கானோ. ஏ சம்சா ஏகாது ஹபர் தானா? ஜி மாலிக். அவனை சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எந்த பூ எந்த கலர்ல எடுக்கணும்? ரெட். பெண்ணே, உன்னை பூவாக நினைக்கிறேன். என்னை நீ பழமாக பார்த்து காய வைக்காதே. டான், நீங்க போறீங்க, சுலபாவை மீட் பண்றீங்க, பூவை கொடுக்குறீங்க, உங்க ப்ரப்போசல சொல்றீங்க. ஹலோ. ஏ சுலபா, நான் டான் சம்சா பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் கூட பேசணும். எங்க இருக்க? நான் இங்கதான், நந்தானி ஷாப்பிங் மால். இப்பதான் வெளியே வரேன். அங்கே நகர கூடாது, நான் வந்துகிட்டே இருக்கேன். சுலபா, நந்தானி காம்ப்ளெக்ஸ்ல எனக்காக வெயிட் பண்ணு. அந்த சம்சா கூட யார் இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து அள்ளிட்டு வந்துடணும்னு லீ சொல்லியிருக்காரு. திடீர்னு பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. माताजी को फोन कर, नहीं तो डैडी को फोन कर। ये न कापा माँ इल्ल, यारों इल्ल, ना उराना द, कोई भी नहीं है। ये क्या वैलेंटाइन? ये वेस्टर्न कल्चर, अपन को चलता नहीं क्या? अप्पा सेरी, नजर लगा, अप्पा बोट्टू एक सुल्लू, आधी गलियाँ नमूद जा माद्री, मांग भर दे, गोरी का मांग भरेगा हीरो, बोट्टू एक क्� Hey!
நான் Miss Sara, cultural attache, சொல்ல என் பிளேஸ்க்கு என்ன எதுக்காக பார்க்க வந்த? You know, Mr. Shetty, நான் இந்தியாவுக்கு இந்த ஆங்கிலோ ஃபெஸ்டிவல் நடத்த வந்திருக்கேன். உங்களை அந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணலாம்னு வந்தேன். ஐம் சாரி, ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கல. உங்கள் ப்ரோட்டோகால் தெரியாது. What I'm trying to say is... சாம் கிட்ட என்னோட டிமாண்ட்ஸ் என்னென்ன இப்போ உங்ககிட்ட சொல்றேன். நம்பர் ஒன், என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஆர்ம்ஸ் டீல் கான்ட்ராக்ட், அது சாம் கார்டல் கிட்ட திரும்ப சரண்டர் பண்ணணும் உடனே. டிமாண்ட் டூ, சாம் சொன்ன சொத்து பத்திரம், பங்கு பத்திரம், பாண்ட்ஸ் எது வேணாலும் தரேன்னு நான் சொல்றேன், எல்லாம் தான். இந்த மேட்டர் நீ, நான், சாம் ஒன்லி நம்ம மூணு பேருக்கு தான் தெரியும். வேற யாரையும் கான்டாக்ட் பண்ணாத. நீ என்ன பார்க்க வந்த? விக்கிக்கு வரல் போச்சு. நோ மோர் மிஸ்டேக்ஸ். தப்பு பண்ணா ஆளே போயிடுவா. நான் சொன்ன எல்லாத்தோடையும் சாம் வரணும். சாம் வந்ததும் இம்மிடியட்டா எனக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எங்க ரூம் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் எல்லாமே என் ஆளுங்க தான். டேக் ரெஸ்ட் அண்ட் ஹவுஸ் ரெஸ்ட். இவ மேல ஒரு கண் இருக்கட்டும். குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
சுலபா, மறக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த கிட்டார்காரு அவ மனசுல தங்கிட்டார். ஏண்டா நீ வா வா, நீ இவனையா வான்னு? டான் சம்சா, நீ தானா சைனா டவுனுக்கு போயிருந்தியா? பாண்ட் பத்திரத்தோட ஓ பேர்ல விக்கிய முதல்ல பார்க்கணும். ஹலோ, ஹேய், கண்ட்ரோல் ரூம், மேன் மிஸ்ஸிங். பாயம் செட்டிய பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்? விக்கிக்கு தெரியும். சார், டான் சமோசா.
டேனிய சுட்டு கொண்டது, லியா அடிச்சு போட்டது. இவனா? It's impossible. இவனா இருக்க முடியாது. வெளியே தலை. Take him away now. ஆசைப்பட்ட மாதிரி மூணு பேரும் ஒன்றா Thank you.
என்ன சிவா, உடம்பு இன்னும் முழுசா சரியாவில், மறுபடியும் ஆபத்து தேடி போறேங்கிற? நீங்க எல்லாரும் என் கூட வரீங்க. நாங்களுமா? எனக்கு வேண்டியவங்க என் கூட தான் இருக்கணும். எதிரி கண்ணுக்கு அகப்படாம அடிக்கணும்னா அவன் கண் இமை கடையில் போயிடும்.
சிவா. ம், பசிக்குது. வீட்டில் ஒன்றும் இல்லை. இதோ வர. சிவா, சிவா, என்னடி புதுசா சிவா சிவான்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன்? இறங்கிடுச்சா? மூணு மாசமா மறந்து கிடந்த விக்கினடி சிவா. விக்கி, விக்கி, இனிமே விக்கி தான். விக்கி, ஐ லவ் யூ சொல்லு. நான் கொடுத்த போதை பத்தலையா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? யூ வாண்ட் மோர் ட்ரக்ஸ்? சாரி சாரா, சாரி, படிக்குதா? சாரி சாரா. ஏன் இப்படி சிவா சிவான்னு சொல்லி என்ன அடிக்க வைக்கிறேன்? விக்கி, நீ தான் எல்லாமே சொல்லு, சொல்லு சாரா. நான் நினைச்சிருந்தா நீ போதையில் இருக்கும் போது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன் உன்கிட்ட இந்த ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை? ஐயோ, அந்த வார்த்தை இல்ல. விக்கி, விக்கி சொல்லு. விக்கி, ஐ லவ் யூ சொல்லு. சிவா, 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 சிவா. எதுக்காக என்ன சுட்டீங்க? சின்ன வயசுல நான் தூக்கி போட்ட பொம்மை வச்சு நீ விளையாடும் போது உன் மூஞ்சியில் இருக்கிற அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. அதனால உன்னை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டேன். ஆனா அதுக்காக உன்ன சுட்டேன்னு நினைக்கிறியா? பின்ன எதுக்காக? நானும் உன்ன மாதிரி கோட் சூட் போடுறேன், சன்கிளாசஸ் போட்டு ஸ்டைலாக நடக்கிறேன். ஆனால் உனக்கு கிடைக்கிற அந்த கவனம், மரியாதை, அந்த அன்பு எனக்கு கிடைக்கல. அதுக்காக உன்னை சுட்டேன்னு நினைக்கிறியா? சாரா, இந்த சாரா என்ன திரும்பி கூட பார்க்கல. ஆனால் அதுக்காக உன்னை சுட்டேன்னு நினைக்கிறியா? நோ, 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 நோ. பின்ன எதுக்காக? எங்க பிசினஸ்க்காக பணம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஷெட்டி கிட்ட இருந்தா எங்களை காப்பாத்தினேன். அதுக்கப்புறமும் நாங்க உன்ன சுட்டோம். ஏன் தெரியுமா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நானே தெரிஞ்சுக்கிறேன். பொம்பளை அடிக்கிறான், நானே தெரிஞ்சுக்கிறேன்டா, நானே தெரிஞ்சுக்கிறேன். டேனியல் தான் மாமா.
சிவா யாரு? சாரா. சிவா, நீ சொன்ன சாரா? நாம நினைச்ச மாதிரி இல்லை. நடந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். இப்ப அவளுக்கு தேவை பாதுகாப்பு, அதுக்கு நாம தான் பொறுப்பு. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஹர். சுலபா வா, சுலபா புடி. இது விக்கி இல்ல, விக்கி யாரா ஷூட் பண்ணது? நீ தான்டா சுட்ட, நீ தான்டா சுட்ட. சுத்த கூட படிச்ச வேண்டாம், பிரெஞ்சு போலீஸ் சுட்டதுக்காக உன் லைஃப் பினிஷ்டா? நீ என்ன சுடலனா கூட இதில் இருக்கிற கைரேகை வச்சு விக்கிய சுட்டது நீ தான் பிரெஞ்சு பிரிசன்ல உட்கார வைக்க. டேய் குட்டா சுடுடா. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஃப்ரெண்டுடா. இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? சிவாவை கொன்னப்பவே சாராவியும் கொன்னிருக்கணும். விக்கி யார் பின்னாடி அலைஞ்சா? சாரா பின்னாடி. சாரா யார் பின்னாடி அலைஞ்சா? சிவா பின்னாடி. சிவாவை நீங்க என்னடா பண்ணீங்க? போட்டு தள்ளிட்டீங்கல்ல. சாரா சுமார் பழா சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தா, என் கண்ணையும் பேட்டியும் சுட்டா, அவனையும் சுட்டா, பழி என் மேல. இங்க இருந்த சாரா எங்க? எங்கடா? டேனியல், சாராவை கண்டுபிடிக்கிறதா உன் பொறுப்பு. காஃபி. மெர்சி. மெர்சினா? தேங்க்ஸ். ஃப்ரெஞ்ச். ஓ, நல்லா இருக்கா? ம். சிவாவும் நானும் சரியான காஃபி பாய்த்தியங்க. இது சிவா மிக்ஸ் பண்ண காஃபி மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ். மெர்சி. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பிரான்ஸ் தானா? அப்ப சிவாவை எவ்வளவு நாளா தெரியும்? 15 வருஷமா. நான் ஏதோ நாள் கணக்குன்னு நினைச்சேன். மும்பைல உங்க கூட தானே கொஞ்ச நாள் சிவா ஸ்டே பண்ணாரு? கொஞ்ச நாள் தான், ஆனா 15 வருஷம் இல்ல, 20 வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த ஊர்ல இருக்கிறதுனாலயோ என்னவோ, அவருக்கு தேவையில்லாம கருப்பு சிகரெட் பழக்கம். இல்ல, கருப்பு சிகரெட்? யூ மீன் சிகா? அந்த வாசனை எனக்கு பிடிக்கும். இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. சுலபா, நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன், தெரியுமா? அப்படியா? February 14th. That silly lovers day. அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல போட் அதானே? அது எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். சாரி, ரோட்ல ஏதோ டிராமா போடுறாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை, அவருக்கு குண்டாடி பட்டப்போ கடவுள் என்ன அவர் பக்கத்துல அனுப்பிச்சாரு சொல்லியிருப்பாரு. இல்ல, சொன்னதே இல்லையா? நோ. பல டென்ஷன்ல மறந்துருப்பாரு. இருக்கலாம், டென்ஷன்ல சின்ன விஷயம் மறந்து போயிடும், முக்கியமான விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும்.
சகுந்தலா தேடி வந்தா ஏ துஷ்யந்தா நீ மறந்ததை உன் சகுந்தலா மீண்டும் தந்தா கள்ள பெண்ணே என் கண்ணை கேட்கும் கண்ணே என் கற்பை திருடும் முன்னே நான் தப்பை விட்டு தப்பி வந்தேன் மீண்டும் நீ நேரில் வந்து நின்றாய் என் நெஞ்சை கொத்தி தின்றாய் எனக்கு உன்னை நினைவில்லையே பூங்காவில் மழை வந்ததும் புதரொன்று குடையானதும் மழை வந்து நினைக்காமலே மடி மட்டும் நினைந்ததை மறந்தது என்ன கதை ஏ துஷ்யந்தா ஏ துஷ்யந்தா உன் சகுந்தலா தேடி வந்தா இன்பங்களின் முகட்டில் இரு பேரும் கைதானு முத்தங்களின் திருட்டில் வருடி தந்தாய் மனதை திருடி கொண்டாய் வயதை அது கிளையோடு வேர்களும் பூத்த கதை ஆளாளம் காட்டுக்குள் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளே உன்னை போர்த்து கொண்டு படுத்தேன் பாலாற்றில் நீராடும் போது துவட்ட துண்டு இல்லை கூந்து கொண்டு உன்னை துடைத்தேன் Si tu veux, ça peut être assez sympa, je sais pas trop. Faut voir quoi. Ouais, pourquoi pas. Excuse me. Yes? You know that fountain, red soap church, my weed, you know, everybody pour nous? Hein? Ah non, mais je comprends pas, vous voulez me dire quoi? Vous pouvez répéter parce que je comprends pas ce que vous dites. En fait, vous pouvez répéter parce que j'ai pas bien compris ce que vous dites. On peut demander. Yeah. Bonjour. Bonjour. On cherche la place Bellecour. Là. La place Bellecour, on voudrait aller ici. Nane basha theriyama indha oorla vali thavari kashtapattu iruken. Ibdi poradha, apdi poradha, epdi poradhu theriyama. Engitta vali ketta na epdi solla mudiyum? Okay, voilà. Thank you. Bye bye. See you. Vaayila vaalapattu pottu pesina adu french pole iruke. Isi Daniel, avevo de nouvel de Sara? Depêchez-vous vite. De la trouver. I want Sara. அருவிகட்ட முண்டம் கண்ணு இருக்கிற மட சாம்பிராணி வந்துட்டானுங்க. ஆஹா, கேட்கறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு. அப்படியே தமிழ்ல இன்னொரு வாட்டி திட்டிடுங்களேன். நான் உன திட்டிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி திட்ட சொல்றிய. தமிழ்ல நீ வந்து இடிக்கிற? அதான் சார் இடிச்சேன். எங்க இருந்து வர நீ? தெரியலையே, எங்க இருந்தா தெரியலையே, அதான் தேடிட்டு இருக்கேன். உன் அட்ரஸ் என்ன? தொலைச்சிட்டேனே சார். ஒரு ஃபவுண்டன், அது பக்கத்துல ரெட் சோப் சர்ச், அந்த ரெட் சர்ச் பக்கத்துல நம்ம வீடு. பிரான்ஸ்ல ஒவ்வொரு வீதியிலயும் சர்ச் இருக்கும். அதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். வேற ஏதாவது க்ளூ சொல்லு. சுருட்ட தலைமுடி சார், ஒரு பொம்பளை தம்மா தும்பிட்டு நாய் எடுத்துட்டு தினமும் போவா. நான் நல்ல வேலை அது மேல காலை வச்சிருப்பேன். நான் காலை தூக்கி, அதுவும் காலை தூக்கிச்சு. நம்ம ஊர் நாய் மாதிரி லேம்ப் போஸ்ட் பார்த்தா ஒண்ணு கிடைக்கு சார். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, கரெக்டா அடையாளம் சொல்லுவேன். லேம்ப் போஸ்ட் எங்க இருக்கு? வீட்டு கேத்தாப்ல. வீடு எங்க இருக்கு? லேம்ப் போஸ்ட் கேத்தாப்ல. அந்த ரெட் சர்ச் கூட்டு போனா அடையாளம் கண்டுபிடிப்பியா? கண்டிப்பா. சர்ச்ச
உங்க அட்ரஸ் ஆன் பாருங்க. ஆமா சார், கரெக்ட். அதான் இங்க பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். மெர்சி. இது அவரோட ஷர்ட் ஆச்சே. நான் தான் சிவாக்கு வாங்கி கொடுத்தேன். அதனால என்ன இவ்வளவு தூரம் என்ன டிராப் பண்ணிருக்கீங்க? ஒரு டிராப் காஃபியாவது நீங்க குடிக்காம போக கூடாது. மெர்சி. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போணும். சார் மேல வந்து காஃபி குடிக்காமலாவது போங்க சார். அட்லீஸ்ட் கொஞ்சம் லூசா இருக்குல்ல. நவனா என்னோட ட்ரெஸ் எடுத்து தரட்டுமா? உன் சைஸ் என்ன, என் சைஸ் என்ன? சாரி, வேற ஃப்ளோர் பட்டனை தப்பா அமைச்சிட்டேன். சாரி. ஒருத்திக்கு ரெண்டு பேர் இருக்காங்க சார், தரப்பாங்க கண்டிப்பா. அடே அடே எஸ்க்யூஸ் எம்மா. டோ தரட்டும் சார். சார் 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 சார். ஆஹா, சுலபா. என் போலீஸ் மூளை யூஸ் பண்ணி சாராவை தான் தேடிட்டு இருக்கேன். நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாத. சுலபா, 24 hours எப்படியும் அவளை பிடிச்சிடுறேன். ஏங்க சுலபா மாட்டுக்கு எங்க போயிட்டு இருக்கான்? அல்ல அல்ல, சாரா இல்ல. உன் தம்பியை கொண்டது சாரா இல்ல?
பத்து நிமிஷத்துக்குள்ள வந்துட்டா சாராவை பிடிச்சி கொடுத்துருவோம், அர்ஜென்ட்டா வாங்கன்னு சொன்னானுங்க. நான் போனேன், அங்க என்ன நடந்தது தெரியுமா? என் அடியாளுங்க வானத்தை பார்த்துக்கிட்டு தரையில படுத்திருக்கானுங்க எல்லாருக்கும். அதான் அந்த இங்கிலீஷ் படத்துல வருமே, நடக்கிற முதல்ல அப்படியே எழும்போ கவ்வி கவ்வி சாப்பிடுமே, கதி கலகி போயிட்டேன்பா. என் தலைக்கு மேல தலை, பெரிய தலை, கையில சிகாரோட புகையெல்லாம் கூட வந்ததுப்பா. என்ன முழிக்கிற புரியலையா? சிவா சிவா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் ஊடு, சிவா தான் செத்துட்டானடா. வந்துட்டானே, வந்துட்டான். Go, go get me a drink. No, sir, Baba. Excuse me? Yes, sir. You're going to get a mental assist. You're going to get a mental assist. Hey, Avan, Vicky Saavukku Saran drama. Saran drama is going to be Sivan drama. Hey! One guy is going to be a mental assist. Hey! Huh? The police are going to be a mental assist. Hey! 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 Daniel. நீ சிவாவை பாத்தியா? சத்தியமா பார்த்த. போய் கூட்டிட்டு வா. Dead or alive, 24 hours உனக்கு டைம். போ, கூட்டிட்டு வர. 24 hours. வெளியே போடா. போ. ரபேஷ், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாரு. எத்தனை சான்ஸ் கொடுக்கறது மாமா இவனுக்கு? எத்தனை? அந்த சிவா படத்தை நீ கண்ணால பாத்தியா? ஒருவேளை அவன் போயிச்சிருந்தானா? இங்க வந்தா அவன் எங்க போவான்? யோசி, அதை யோசி. சிவா, நீ உயிரோட எப்படி? கமின் கமின். சாரதா மர்சி. அப்பா கடைசி என்கிட்ட கொடுத்த பிரீஃப் கேஸ் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதில் என்ன இருந்துச்சு? ஓ, அதுவா? உங்கள் அப்பா எழுதின ஒரிஜினல் உயில் அதில் இருந்தது. அவர் இறந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த லீகல் ஹேர்ஸ், அதாவது அசல் வாரிசுங்க முன்னாடி அது பறிச்சாகணும். அதுக்காக சாம் விக்கியை அன்னைக்கு வரைச்சோம். அந்த உயிலை அவங்க முன்னாடி பறிச்சேன். சாம், விக்கி, ரியலி சாரி. நீங்கள் நினச்ச மாதிரி நடைமுறைப்படி அசல் வாரிசான உங்களுக்கு சாதகமா உங்கள் அப்பா மிஸ்டர் ஜீவானந்தம் உயில் எழுதல. ஸ்ட்ரேஞ்ச், எல்லாமே சிவா பேர்ல எழுதியிருக்காரு. யூரேஷன் ட்ரேடிங் கம்பெனியில் நீங்கள் டைரக்டர்ஸாக மட்டும்தான் இருக்கலாம், அதுவும் மாச சம்பளத்தில். சிவா தான் சோல் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி. சுருக்குமா சொன்னா என் ஃபீஸ் கூட நான் இனிமேல் சிவா கிட்ட தான் வாங்க முடியும். விக்கிக்கு எப்பவுமே அவசரம் தான். ஆனால் சாமுக்கு குறுக்கு புத்தியாச்சு. யோசிச்சான், கேட்டான். By any chance, in the wheel, there are loopholes, ஓட்ட? நான் எதுவுமே சொல்ல, ஏன் மேலே கோபம்? போயிட்டான். எவ்வளோ பெரிய படகு இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் அது தண்ணியில் முழுங்கிடும். அதே மாதிரி இந்த உயிலில் கூட ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. யார் பேரில் இந்த சொத்து இருக்கோ அவங்களுக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டா சொத்தை அனுபவிக்கிற உரிமை சட்டப்படி சாம் விக்கிக்கு வந்துடும். அதுதான் அந்த ஓட்டை. நீ இந்தியா போன போது தவறி விழுந்து தண்ணியில் முழுகி போயிட்டேன்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த சாராவோட விட்னஸ் ரிப்போர்ட் அப்புறம் மும்பை போலீஸ் ரிப்போர்ட்டை சாம் விக்கி சப்மிட் பண்ணாங்க. எல்லாமே அவங்க கைக்கு போயிடுச்சு. அந்த ஒரிஜினல் வில், உயில், அந்த தாய் பத்திரத்தை நாய் பாதுகாக்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு இல்லாமே அஷிவா, நீயே வந்தப்புறம் தான் புரியுது இதில் ஏதோ சதி நடந்துருக்குன்னு. சம்திங் வென்ட் ராங். ஆனால் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நீ மட்டும் உயிரோடு இருக்கேன்னு நிரூபிச்சிட்டா எல்லாமே உன் பேருக்கு மாறிடும். இனிமேல் சட்டப்படி வாரிசெல்லாம் சட்டப்படி செல்லாது.
கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ. செத்துட்டான நாம நினச்ச சிவா இப்போ உயிரோட நிற்கிறான் என் முன்னாடி. எங்க? என் வீட்டில். எதுக்கு? உயிரில் கேட்குறான். நிறுத்த வைக்கிறேன், உடனே வா. வாய் தப்பு செஞ்சா கண்ணு காட்டி கொடுத்துரும். நீ தப்பிக்க முடியாது சிவா. முட்டாள், காசுக்காக உயில கேட்கல. இந்த சொத்து, அதனால கிடைக்கிற பவர் தப்பான கையில இருக்கக்கூடாது, புரியுதா? உயிலங்க, உயிலங்க. சிவா பேச்சு கேளு. வியாசம், விஸ்கி. ஏய், எங்க எங்க இருக்கா? எங்க? அன்னைக்கு சைக்கிள் அடிச்சேன்னு. சைக்கிள் டேஷ் ஸ்மால் வேர்ல்ட். எங்க சிவா? உட்காருங்க சார். என்ன ப்ராப்ளம்? எவ்வளோ இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா சூட்டாச்சு. நான் மறுபடியும் அந்த தப்பு பண்ண விரும்பல, எனக்கு சூட் ஆகாது சார். அது என்ன, எனக்கு முடி இல்ல, உங்களுக்கு முடி இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்? அது இல்ல சார், டிஃபரன்ஸ் தலையே தலையே டிஃபரன்ஸ் சார். என்ன சொல்றீங்க? எல்லாம் போச்சு, தூக்கி கொடுத்துட்டா மாமா. ஏய், எவ்வளவு பணம் வாங்கின? அவகிட்ட எவ்வளவு பணம் வாங்கின? என்ன வீரன் சார், அவன் வந்து அந்த லீய அப்புறம் அந்த ஷெட்டிய போ தூக்கி அப்படியே போட்டான். மும்பைலியா? அவன் கூட இருந்த சகோ ஸ்குவாட்ர இல்ல ஹாஃப் பிரதர்ஸ் காப்பாத்த ரிஸ்க் எடுக்கிறான் சார். அவங்கள காப்பாத்தலாம், இந்த பசங்க நன்றி இல்லாம அவங்கள காப்பாத்தணும்னு காரியம் முடிஞ்ச உடனே அவன் முதுகுல சுட்டு சாகடிச்சுட்டு காரியம் பண்ணிடுறாங்க. அவன் முடிச்சுட்டாங்க சார் அப்படியே நினைச்சாங்க சார். ஆனா சாகல சார், அவனை அழிக்கவே முடியாது சார். அதான் நான் சொல்றேன், அவனை அழிக்கவே முடியாது சார். இருக்கான்ல, இங்கதான் இருக்கான்ல, பாரிஸ்ல தான் இருக்கான்ல. இந்த பாரிஸ்ல இல்லாம அவன் பேரு அதான் அழிக்க வந்திருக்கான்னு சொன்னேன். சிவா, மூச்சுக்கு மூச்சு தாய் பத்திரத்தை நாய் பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொன்னியடா. மூச்சு நிறுத்திடு. ஹானி மாமா, வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் சாம். ஆனா தனியா இதெல்லாம் ஃபேஸ் பண்றான்ல மிராசி. சொல்லவா சாரா, குடி குடி. எனக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஃபுல் மேப் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் கீழே வந்தா கூட ஏறாத வீட்டுக்கு கரெக்டா நான் இருக்கேன்ல. மேப் எதுக்கு? நான் கூட்டு போறேன், வாங்க. நடுத்தருள விட்டது
சாவுடா. போதும், இப்பவே கொன்னுடாத. கரெக்ட் கரெக்ட் மாமா. இதோ இவளை கூட்டிட்டு வந்தா, இவளை கூட்டிட்டு போட்டோம். ஏய் மிராசி, சிவா வருவானா? வருவா, கண்டிப்பா கண்டிப்பா வருவானா? கண்டிப்பா வருவா வருவா. உனக்காக வந்து தானே ஆகணும். எனக்காக வரலனாலும் உனக்காக வருவான். வரட்டும், என்கிட்ட வரட்டும். இதோ என் ரெண்டு கையால கொன்னு, என் ரெண்டு கண்ணால நான் பார்க்கணும். அவங்க கிட்ட இருந்து அந்த உயிரை வாங்கிட்டு, உயிரை வாங்கிடு. உயிரை வாங்கிட்டாலே உயிரை வாங்கின மாதிரி தானே மாமா? செத்தவன் செத்தவனாவே இருந்துட்டா உயிலுக்கு உயிர் வராது மாமா. சுட்டவன் வர மாமா, ஜீவானந்தத்தோட உயிர் அதை கொடுத்துறாத. அம்மா சிவா, தராத. பிளீஸ் அவங்க கேக்குறத கொடுத்துருங்க, உங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. வெளியே எங்களை விட்டுருவேன் நம்பிட்டா நான் வருவேன். நம்ம சண்டையில் இவங்க வேண்டாம், அனுப்பிடு. Thank you.
வச்சு உன்னால எங்களை மடக்கிட முடியுமா? முட்டாள், பல்லுல சிக்கின பாக்கு மாதிரி இருந்தான், போயிட்டான். இனிமே நடக்க போறது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். சாம், உன் பேராசை அளவுக்கு இழந்துட்ட, உன்னையும் இழந்துடாத. என்ன ஆட்டம் போட்ட? எல்லாருக்கும் ரூட்டு தான், இவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ரூட்டு. மாமா சாம், அப்பாவோட அசல் வாரிசுல நீ மட்டுமாவது இருக்கணும்னு ஆசைப்படும். இவன் அடங்க மாட்டான் மாமா, இவன் அடங்க மாட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். தனக்கு சரின்னு பட்டா அது தப்புனாலும் அதை சரியா பண்ணுவான். அப்துல்லா மாமா, அப்துல்லா. ஜாடையிலையும் நடையிலையும் ஜீவானந்தம் மாதிரியே இருக்கான். சாவுல கூட ஜீவானந்தம் மாதிரியே இருக்கணும். புரியலையா? என்ன பாக்குற, என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரி நம்ம அப்பா இல்ல, உன் அப்பா இயற்கையா சாகல. நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. விக்கியும் நானும் சேர்ந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஒரு 2.5 மில்லியன் யூரோ தேவைப்படும். என்ன பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு மீட்டிங் போனோம்ல அந்த காட்டில், தர. நீ 10 மில்லியன் யூரோஸ் கிட்டணும், தர. தேங்க்ஸ்பா. அவசரப்படாத சார், நீ பண்ண போகிற பிஸ்னஸ் நேர்மையான பிஸ்னஸாக இருக்கணும். அதுவும் நீங்கள் மூணு பேரும் ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கணும். முடியுமா? அந்த எங்களோட சேர்த்துக்க முடியாது. அது உங்கள் கலியமாமா கிட்ட போய் சொல்ல. இதை தான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கியே, பசங்க ஆசைப்படுறாங்க இல்லை கூட. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கொடுக்க மாட்டேன். நீங்க செய்யறது பாவம். உன் வயசுல நீ பாவம் செஞ்ச மாதிரி அவங்க வயசுல அவங்க பாவம் செய்யறாங்க. இப்ப நீங்க வருத்தப்படுற மாதிரி உங்க வயசுல நாங்களும் வருத்தப்பட்டுக்கிறோம். பணம் கொடு மாப்பிள, கொடு. அது என் பணத்து மேலதான் நடக்கும். மாமா, அப்படியாவது நடக்கட்டும். Oh!
சாம் என் கூட படிச்சவன். இவனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். மாமாவும் மச்சானும் சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டானுங்க. சாம் மாமாவை கரண்ட் வச்சு கொன்னுட்டான். இதை பிரெஞ்சு போலீஸ் நான் பார்த்தேன்னு என்னை சுட்டுட்டான். நான் தள்ளன போய் சொருவிடுச்சு. இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் போகலாம். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், ஜமப்பேல் தானியல் தர்மராஜ். போனான் என்று ஊர் பேசும்போது குயல் எனவே